Jesus is the way, the truth, and the life. Let not your heart be troubled. What is the calling of God in your life? You're called as a priest of God. God will enlarge your borders. கர்த்தரும் ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரம் பெற்ற நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இயேசு சுவாமி உங்களை அதிகமாக நேசிக்கின்றார். இந்த உலகத்திலே எல்லோருடைய அன்பும் மாயைதான். மனிதர்கள் அவர்கள் அன்பு மாயை, ஆனால் இயேசுவின் அன்பு என்றும் மாறாதவைகள். ஆகினால்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி இவ்வளவாய் அன்பு கொடுத்தார். எவ்வளவாய் சிலுவையில் தம்மைத்தாமே தியாக பலியாக ஒப்பு கொடுத்து தம்முடைய பரிசுத்த திவ்ய இரத்தத்தை சிந்தி மனுகுலத்தை பாவ சேற்றிலிருந்து மீட்டு கொண்டிருக்கின்றார். இயேசு உங்களை அன்பாக நேசிக்கின்றார். இந்த சமாதான வேளை நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது எங்களுடைய விசுவாசம். அப்படிதான் நடக்கும். இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்காக எங்களுடைய ஜெபகோபுரத்திலிருந்து தேவ பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருப்பாங்க. இந்த செய்தியின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதல், கிருபைகள், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் தரும்படியாக உங்களுக்காக பிரார்த்தனைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. கள்ளங்காத்திருங்கள். கர்த்தர் அவர் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தாவே, என் மீது கிருபையாக இறங்குங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, பரிசுத்தப்படுத்துங்க என்பது தான் நம்முடைய ஜபமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த சமாதான வேலை நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு எழுதி மறவாதிருங்கள். இந்த நிகழ்ச்சிக்காக காணிக்க கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த தியாகமான காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த செய்தியின் மூலமாக லட்சக்கணக்கான பேர் தொடப்படப்படுகிறாங்க. இந்த செய்தியின் மூலமாக லட்சக்கணக்கான பேர் தொடப்படும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் கொடுத்த அந்த பிள்ளைகளுக்கு உகந்ததாகும். கர்த்தர் தாமே இந்த நல்ல நாளிலே அவருடைய கிருபைகளை தாங்கி நடத்தும். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. செய்தி போவதற்கு முன்பாக உங்களுக்கென்று ஒரு பாடலை நாங்கள் கொண்டு வருகிறோம். இந்த பாடலை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மேசையானா நம்பி வந்தேனே
திவ்யா சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே தவிது குமரகுரு பரமனு வேளே நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே அதி நலம் மிகும் உணர் திரு திருவடி அருளே நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே அடிமைகள் படு துயர் அவதிகள் மெத்த நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே இந்த பாடல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம் அருமையான பிள்ளைகளே ஒவ்வொரு கூட்டத்திலும் கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்து கொண்டு வருகின்றார் ஏன் தெரியுமா இயேசுவின் நாமம் இனிதான நாமம்
இணையெல்லாம் நாமம், இன்ப நாமம். யாரெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ கர்த்தர் இறங்கி வந்து அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். தேவ செய்திக்கு நாம் செல்லலாமா? நம்முடைய வேத புஸ்தகங்களை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 8:1-4 நாம் தியானிக்கப் போகிறோம். மத்தேயு 8:1-4. இயேசு மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். கண்களில் மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பிலேசு சுவாமி, வானத்தின் பூமியை படைத்தவரே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, அன்பின் சொரூபமே, தயாபரனே, எங்களோடு பேசுங்க ஐயா. மக்களை அசீவதிங்க, கண்ணீரை துடைப்பீராக, வேதனைகள் நீங்கி போட்டும், ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க இந்த ஒரு தருணத்தை மீண்டும் இந்த டெலிவிஷன் நிகழ்ச்சியின் மூலமாக நீர் கொடுத்தமையால் உமக்கு ஸ்தோத்திரங்கள். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவின் இனிதான நாமத்தினாலே கர்த்தர் இன்று உங்களுக்கு சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, கிருபைகளை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து உங்களை நிம்மதியாக வைக்கப் போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்காய் காத்து கொண்டிருந்தார்கள். மாத்திரமல்ல, இயேசுவை பின்பற்றி செல்ல தொடங்கினார்கள். அன்பானவர்களே, அதே இயேசுதான் இப்பொழுதும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கின்றார். இந்த இயேசுவை தேடி எத்தனை கோடாக்கோடி ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இயேசுவே என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கோடிக்கணக்கான சின்னங்கள் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. என் அன்பான பிள்ளைகளே, அந்த இயேசுவை நீங்களும் கூப்பிடலாமே, நீங்களும் சொல்லலாமே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஒரு வார்த்தை இயேசுவே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் அருகாமையில் வந்து, என் மகனே, என் மகளே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய சத்தமாக இருக்கிறாய், என்னவன் ஜப வேண்டுகோள் கேள், உனக்கு தரப்படும், தட்டு உனக்கு திறக்கப்படும், நான் தானே உன்னை படைத்தேன், நான் தானே உன் தகப்பன் என்ற அன்போடு கூட உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கின்றார். 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு மலையிலிருந்து வந்த பொழுது திரளான ஜனங்கள் இயேசுவின் பின்பாக சென்றார்கள். அன்பானவர்களே, நீ இயேசுவின் பிள்ளையாக இருப்பாயாகில், இயேசுவின் குடும்பத்தை சேர்ந்தவனாகில், உன்னை தேடியும் 1000 பேர் மாத்திரமல்ல, எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் உன்னை தேடியும் வருவார்கள். ஏன் தெரியுமா? இயேசு உனக்குள்ளாக வாசம் செய்கிறவர், இயேசு உன்னோடு கூட இருக்கிறவர். இயேசப்பா உனக்குள்ளாக இருக்கும் பொழுது அவர் பெரியவராக இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர்.
அந்த இயேசு உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது கலங்காதீங்க. உங்களை தேடி லட்ச கண்ணகான சின்னங்கள் வருவார்கள். தொடும்படியாக காத்து கொண்டிருப்பாங்க. உங்கள் ஜபத்தை கேட்கும்படியாக காத்து கொண்டிருப்பாங்க. இயேசு நல்லவராக இருக்கின்றார். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, அவர் மலையை விட்டு இறங்கின பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டான். பாருங்கள், அந்த காலகட்டத்தில் குஷ்டரோகிகள் சமுதாயத்தை விட்டு விலக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கென்று தனியாக இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் கூட இந்த குஷ்டரோகி எப்படியோ ஜனங்களுக்குள்ளாய் ஓடி வருகிறான். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவை தேடி ஓடி வருகிறான். பிள்ளைகளே, இன்றும் கூட இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்கள் அவரை தேடி வந்து கொண்டிருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு, பாவம் என்ற குஷ்டரோகம், ஆண்டவரே இந்த பாவம், இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கம், குடிபோதை, விபச்சாரம், கஞ்சா, இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் என்னை விட்டு அகன்று போக வேண்டும். ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கிறேன், இந்த குடி பழக்கம் என்னை விட்டு போக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் குடித்து 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 என் மனைவியை அடித்து கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைகளை அடித்து உதைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு விமோச்சனமே இல்லையா? இயேசுவே, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க என்று சொல்லி எத்தனையோ சின்னங்கள் கதறுவதை என் காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. இயேசுவே, இயேசுவே, இந்த பாவ சேற்றிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவே, என் கணவன் விபச்சாரத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார், விடுதலை செய்யுங்க. கதறுகிற ஸ்திரீகள், மனைவிமார்கள் எத்தனை பேர்கள், எல்லா ஜெபத்தையும் இயேசு கேட்கிற, எல்லா ஜெபத்தையும் இயேசு நிச்சயமாக கேட்பார். உங்கள் ஜெபத்தையும் கேட்கிறார். ஆனால் குஷ்டரோகி சமுதாயத்தால் தள்ளப்பட்டவன், ஆனால் இயேசுவை தேடி வந்து பணிகிறான். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கொலை பாதகனாக இருக்கலாம், சமுதாயத்திலிருந்து தள்ளப்பட்டவனாக இருக்கலாம், கலங்காதீங்க. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவர் உங்களை தள்ளவே மாட்டார். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர் உன்னை அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். கலங்காதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன் கண்ணீரை துடைப்பார். பாவி மரியாலையும் நன்றி கட்ட பேதுருவையும் அருள் செய்த ஆண்டவனே, கிருபைக்குர் என் ஐயனே, அருள் செய்த ஆண்டவனே, கிருபைக்குர் என் ஐயனே, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. அன்பான பிள்ளைகளே, பாவி மரியாலையும் நன்றி கெட்ட பேதுருவையும் இயேசு அரவணைத்தார் அல்லவா. நீ பேர்பட்ட பாவியாக இருக்கலாம், இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது இயேசு உன்னை அணைக்கின்றார், உனக்கு முத்தம் கொடுக்கிறார். என் மகனே, உன் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன், இனி உன் பாவத்தை நான் நினைக்கவே மாட்டேன், தூக்கி எறிந்து போட்டேன். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அல்ல, குஷ்டரோகி இயேசுவின் பாதத்தை விழுந்தது போல உன் பாவம் குஷ்டரோகத்தைப் போல ஒவ்வொரு நாம் தின்று கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவின் பாதத்தில் நீ விழுவாயாகில் உனக்கு நிச்சயம் விடுதலை உண்டு, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்கள், எல்லோராலும்
தள்ளப்பட்ட அந்த குஷ்டரோகி இயேசுவை தேடி வந்தான். சமுதாயத்திலே பிரியமானவர்களே, உன்னை தள்ள இந்த சமுதாயத்திலே பிரியமானவர்களே, உன்னை ஜனங்கள் ஒதுக்கி இருக்கலாம், தள்ளி இருக்கலாம், கலங்காதே. இயேசு ஒருவர் மாத்திரம் உண்டு, உன்னை தள்ளவே மாட்டார். அவரை தேடி நீ ஓடு வருவாயாக, உன்னை முத்தமிட்டு உன்னை அணைத்துக் கொள்வார். சமுதாயம் உன்னை ஒதுக்கலாம், இவன் ஒரு பாவி, விபச்சாரக்காரன், குடிகாரன், இயேசு உன்னை தள்ள மாட்டார், உன்னை அணைப்பார், உன்னை முத்தமிடுவார், உன் குறைகளை மன்னித்து உனக்கு ஜீவனை கொடுத்து உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார். குஷ்டரோகியை இயேசு தொட்டார். சமுதாயத்தினால் தள்ளப்பட்ட ஒரு குஷ்டரோகி இயேசு தொட்டார். இன்றும் இயேசு உன்னை தொடுகிறார். அவர் தொடும்பொழுது உனக்கு விடுதலை, இயேசுவனை தொடும்பொழுது உனக்கு ஆரோக்கியம், இயேசுவனை தொடும்பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்றே உனக்கு விடுதலை, இன்றே உனக்கு ஆசீர்வாதம், இன்றே இயேசு இரட்சகர் உன் குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றி போடுகிறார். கலங்காதே, உன் கண்ணீரை துடைத்துக்கொள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், எழுமணி பிரகாசிப்பாய், ஆசீர்வாதமாயிருப்பாய். கண்ணீரை துடைத்துக்கொள். இயேசு அந்த குஷ்டரோகியை தொட்டார். ஒருவேளை ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், இயேசு உன்னையும் தொடுகிறார். அந்த குஷ்டரோகி இயேசுவை பார்த்து சொன்னார், உமக்கு சித்தமானால் எனக்கு சுகத்தை கொடுங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக்கு என்றார். எனக்கு சித்தம் உண்டு. இன்று கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்க, உனக்கு விடுதலை கொடுக்க சித்தம் கொண்ட தேவனாக இருக்கின்றார். உன்னை ஆசீர்வதிக்க, உன் குடும்பத்தை உயர்த்த, பிரிந்து போன உன் குடும்பத்தை இணைக்க, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி நிற்பார், கர்த்தர் கிருபையாக இறங்குவார், எனக்கு சுத்தம் உண்டு என்று சொல்லி சுத்தமாகு என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்ட ரோகம் நீங்கி அவன் சுத்தமான. உடனே, ரைட் நவ், உடனே, இமீடியட்லி. எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது உனக்கு சுகம், உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன், நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க, விடுதலை நிச்சயம், இப்பொழுதே உங்களுக்கு சுகம். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். லதா என்ற பெயர் எனக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறது. லதா, உனக்கு அடி வயிற்றிலே பயங்கரமான ஒரு பிரச்சனை, உன் நரம்புகள் ஒவ்வொன்றாக சிக்கி கொண்டிருக்கின்றன, உன்னுடைய மூளை சில தடவை சரியாக வேலை செய்வதில்லை, மந்தமாய் போகிறது. மகளே, கர்த்தருடன் நேசிக்கிறார். உடம்பெல்லாம் வேதனை, குடும்ப பிரச்சனை, பிள்ளைகள் படிப்பு சரியில்லை, கணவனுக்கு வேலை இல்லை, உன் ஒருவர் சம்பளம் மாத்திரம்தான். கர்த்தருடனை நேசிக்கின்றார். விசுவாசிக்கிறாயா? இப்பொழுதே இயேசு உன்னை தொடுகிறார், எல்லா வியாதியும் உன்னை விட்டு நீங்கி போய் விடுகிறது. சாட்சி சொல், உடனே என் ஜபகுரு, உடனே ஜபகுபுரத்துக்கு ஃபோன் செய்து உன் சாட்சி நீ சொல்ல போகிறாய். உன்னை விட்டு ஒரு பெரிய அசுத்தாவி, வியாதி என்ற கட்டுகள் நீங்கி போவதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது உனக்கு விடுதலை. மல்லிகா, கலங்காதே, உன் துக்க நாட்கள் முடிந்தது. வெளிச்சத்தின் நாட்களை இயேசு வைத்திருக்கிறார். உன் காயங்களை ஆற்றி, உன் பாவங்களை மன்னித்து, உன் குற்றங்களை மன்னித்து உன்னை சுகமாக்குகிறார். உன் இருதய நோய் உன்னை விட்டு நீங்க போகிறது. சுகத்தை பெற்றுக்கொள். இயேசுவே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருத்தருடைய மரண கட்டுகள், வியாதிகள், நோய் நீங்கி போவதாக, பண கஷ்டங்கள் நீங்கி போவதாக, சரீர பலவீனங்கள் நீங்கி போவதாக, கேன்சர் கட்டிகள் மறைந்து போவதாக, கண்ணீரை துடிப்பீராக, மூக்கில் இருக்கிற வியாதிகள்
காதில் இருக்கிற வியாதிகள், தொண்டையில் இருக்கிற வியாதிகள், டான்சிலைட்டிஸ், தைராய்டு ப்ராப்ளம் எல்லாம் கர்த்தர் சுகத்தி கொடுக்கிறார். ஒரு சகோதரி ரத்தவாந்தி எடுத்து கொண்டிருக்கிறாய், தலையிலே உனக்கு ஒரு பெரிய காயம் ஏற்பட்டது, உன் கணவரோடு கூட நீ வாகனத்தில் சென்று கொண்டு வந்த பொழுது கீழே விழுந்து விட்டாய், அதனால் தான் இந்த பிரச்சனை. கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். நீ ஒரு ஊழியக்காரரின் மனைவியாக இருக்கிறாய், உன்னுடைய பேர் மெர்சி. கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். மெர்சி, கலங்காதே. தகப்பனே, ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. ஒரு சின்ன குழந்தைய பார்க்குறாப்பா, சரியாக படிக்க முடியல, பெற்றோர் அடித்து கொண்டிருக்கிறாங்க, இந்த பிள்ளை கதறுகிறான், ஐயோ என்னால் முடியலையா, விட்டுருங்கப்பா. அந்த குழந்தைக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்குற, வேலையில்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலைகளை கொடுக்குறார், வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லா சிறைகள், சிறை கதவுகள் திறக்கப்படுகின்றன, எல்லா பாவக்கட்டுகள் முறிந்து போகின்றன. இயேசு அன்பாக இருக்கிறார். தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சிக்காய் உழைத்த, காணிக்க கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஸ்பான்சரை ஆசீர்வதிப்பீராக. உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்தி சாட்சிகளை ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜபத்தை நான் வெற்றியோடு ஏறெடுக்கிறேன். ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பிள்ளைகளே, உங்களுக்காக 24 மணி நேரமும் திறந்து வைத்திருக்கிற ஜெபகோபுரம் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ளது. உடனே நீங்கள் டெலிஃபோன் செய்யுங்கள் அல்லது நேரடியாக வாருங்கள். கர்த்தர் உங்கள் கூக்குரலை கேட்பார், உங்கள் கண்ணிலை துளைப்பார், ஆசீர்வாதமாக இருப்பீங்க. மீண்டும் நாம் சந்திக்கலாம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். அப்படியே